காவியா வைஃப். இன்னைக்கான வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் காவியா, அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் கொரோனா வைரஸ் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட த்ரீ இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன்ஸ் இப்போ பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பப்ளிக் நியூஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து நிறைய டிசைன் டிசைனாக ஃபுட் செய்வாங்க, ஆனால் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அவங்க எப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு நிறைய தடவை தோணிருக்கும். அவ்வளோ மைனூட்டாக கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்க பேர் ஷில்பா மித்தா. இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க செய்கிற ஃபுட் 1 ரூபி காயினை விட குட்டியாக தான் இருக்குங்க. இதுக்காக இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் தினம் ஒரு குரல். இன்றைக்கி நம்ம குரல் பார்க்க போகிறதில்லை, ஒரு மூதுரையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மூதுரை என்னன்னா, அடக்கமுடையார் அறிவில் ரெண்டெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மலைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இதுதாங்க அந்த மூதுரை. இதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பேச்சு போட்டிக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே யாராச்சும் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்கள பார்த்து சி நான் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டேன், எப்படியோ வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் மேடையில் ஏறி அப்படி பேசுவான். சில பேர் ஒன்றுமே தெரியல, ஆனால் மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கே வட்டும் வந்துடுவாங்கங்க. அந்த பையனை பார்த்து சி இன்னும் எனக்கு ஒன்றுமே பேச தெரியல அப்படின்னு நினச்சவங்களாம் அப்படி பேசுகிற அளவுக்கு இருப்பான். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, அடக்கம் உடையவர்களை மூளையில் நம்ம நினைக்கக்கூடாது. அவன் உட்காந்து ரீகால் கூட பண்ணிகிட்டு இருந்துருக்கலாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு. எப்பவுமே பொறுமையாக இருந்தால் பெருசாக கிடைக்கும். சில ஊர்லலாம் நதிகள் இருக்கும், அதில் வந்து கொக்கு கையை இப்படி நீட்டிக்கிட்டு ஐ மீன் காலை இப்படி நீட்டிக்கிட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அங்கே வந்து குட்டி குட்டி மீனாக போகும். ஆனால் அது பெரிய மீனை தான் பிடிக்கும், ஏன்னா வந்து அதுக்கு பெரிய ஃபுட் தான் வேணும். வெயிட் பண்ணால் எல்லாம் கிடைக்குங்க, அதுதான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் அறிவம் ஆயிரம். இன்றைக்கி அறிவம் ஆயிரம் நான் 3 வேர்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் கேலமிட்டி. கேலமிட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிரேட் டிசாஸ்டர், பேராபத்து. நெக்ஸ்ட் கேனம். கேனம்னா வந்து எப்படி சொல்கிறது, பீரங்கி. பீரங்கி ரொம்ப ஆபத்துங்க, டிசாஸ்டர் வீடுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கேனம். ஒரு லைட்டான போட்டை தான் நம்ம கேனோன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கான குட்டி ஸ்டோரி என்னென்னா, ஒரு செல்வந்தருக்கு கல்யாணமாக இருக்குது. அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட போட் ரைட் போகிறாரு. அப்படி போகும்போது பெரிய போட்டுங்க, ஒரு நல்ல செல்வந்தர் பெரிய போட்டில் போகிறாரு. பெரிய அலை வந்து அவங்களை தாக்குது. எல்லோரும் ஐயோ அம்மா நாங்கள் இங்கே ஓடும் போது அந்த செல்வந்தர் கூலாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட வைஃப் போய் கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ கூலாக உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்க்க இருக்க ஒரு கத்தி எடுத்து குத்த போகிறார். அப்போ வந்து போய் கேட்டார், அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏ உனக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கத்தி ரொம்ப ஆபத்தானதில்ல அப்படின்னு. கத்தி ஆபத்தாக இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த அலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது ஆட்டி படிச்சுட்டு இருக்கு, கடவுள் ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு. அப்போ தான் அந்த வாய்ஸுக்கு புரியுது, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் கொரோனா வைரஸ் எவ்வளோ கீவலமான வியாதி, ரொம்ப கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அதை ஆட்டி படிச்சிட்ருக்கேன் நம்ம கடவுள். கடவுள் மாதிரி இருக்கிற நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களால் முடியும். அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப்பும் இல்லாமல் வெளில அங்கே இங்கேன்னு அழிஞ்சிட்டு இருக்கக்கூடாதுங்க, வீட்டில் இருங்க. நீங்களும் ஸ்டெப் எடுத்தால் தான் உண்டு. இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டோரி நான் சொல்லான் இருக்கேன். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அங்கே போய் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சானிடைசர் தரீங்களான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் சானிடைசர் இல்லாமல் நீ சோப் போட்டுக்கோ அப்படின்றாங்க. சோப் போடுறதும் நல்லதுதான், ஆனால் அங்கே ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போகுமே, அங்கே எப்படி போய் சோப் போடுவாங்க? பாவங்க. நீங்கள் சானிடைசரை வீட்டிலே செய்யலாம். இதுவும் ஒரு கிருமி நாஸ்தி தான். வேப்பிலை, மிளகு, மஞ்சள், கற்பூரம். கற்பூரம் இல்லைன்னா இங்கே பூங்கற்பூரம் கூட எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் வேக வச்சு அதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஆற விட்டுட்டு போட்டிருக்கலாம். இதை யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் கை கழுவி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்களாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கனாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஐம் சைனிங் ஆஃப், பை. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் நிறைய டாபிக்ஸில் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.